தமிழ் சினிமாவில் முதல் டபுள் ஆக்ஷன் படம் அப்படின்னா 1940 வெளிவந்தது தான். சிவாஜி கணேசன் அவர் தான் முதல் இரட்டை வேடை படத்தில் நடிச்சிருந்திருக்காரு. தமிழ் சினிமாவில் முதல் இரட்டை வேடை படமும் இதே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே டைட்டில் தான் உத்தமபுத்திரன். அந்த படத்தில் அவர் டபுள் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பார். உத்தமபுத்திரன் படம் ரெண்டு தடவை டபுள் ஆக்டில் 2 times எடுத்திருக்கிறாங்களா அப்படின்னா, ஆமாங்க, முத முதல்ல இந்த படம் 1940 வந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் PU சின்னப்பா இரட்டை வேஷத்தில் நடிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து இதே படம் மறுபடியும் 1958 ஸ்ரீதர் அவருடைய இயக்கத்தில் உத்தமபுத்திரன் அப்படின்ற படம் மூலமாக சிவாஜி கணேசன் நடித்தாங்க. இதை சொல்லும் போது நம்ம மீண்டும் ஒரு படத்தை ஞாபகப்படுத்தலாம். இப்போ சமீபத்தில் நகைச்சுவை நடிகர் வடிவேலு அவருடைய நடித்த 23 புலிகேசி திட்டத்தட்ட அதே கதையும் இதே மாதிரி தான். அதுலேயுமே டபுள் ஆக்ட், அதே போல தான் நாசர் வந்து அந்த படத்தில் தாய் மாமான நடிச்சிருந்திருப்பாரு. இந்த மாதிரி நிறைய விளக்கங்கள் இந்த படத்துக்காக இருக்குது.